சிவகாசி ஜெயலட்சுமி. அமௌண்ட் அடிக்கிறது தான் இந்த அம்மாவோட இலக்கு. செக்ஸுங்கிறத விட அமௌண்ட் அடிக்கணும். செக்ஸுங்கிறது அவங்க ஒரு துருப்பு சீட்டாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இதில் ரெண்டு மூணு நகைக்கடைக்காரனும் இந்த அம்மாவோட அஃபேரில் இருக்கான். ஆமாம், அவ்வளோ நகைக்கடை இழந்துதான் இருந்தான் திருச்சியில். அது அவங்களோட திறமை நீங்கள் நினைக்கிறீங்களா? வீழ்த்திட்டாங்கல்ல அவங்க எல்லாரையும். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இல்லை. அப்புறம் டிஎஸ்பி நெஞ்சாரு கிட்னாப் பண்ணிடுறாரு ஜெயலட்சுமி. காதலும் காமமும் சேர்ந்துட்டு அவர் பயங்கரமாக இந்த அம்மாவை கிட்னாப் பண்ணிடுறாரு. பல இடங்களில் இவங்களே டிஎஸ்பியாகவே ஆக்ட் பண்ணாங்க. ஜீப்பில் போய் இறங்கி நகை எடுக்கிறது, அது வாங்குறது, இதை வாங்குறது. டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல இருக்கு, எப்படி உங்கள்கிட்ட கேட்க முடியும்? எல்லாருமே ஜெயலட்சுமி வந்து முழுவதுமாக வச்சுக்கலாம் ஆசைப்பட்டான். எவனுமே வந்து விடந்தாங்கள் பறவை பேர் உட்காந்து கிளம்ப ஆசைப்படல. ஆனால் மூணு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் ஓட்டியிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அப்போ அவங்க அப்பாவும் இதுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஒரு இசை வச்சுருந்தாரு இல்லைங்களா, அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. டிஎஸ்பியோட மனைவி இருக்காங்கல்ல, அவரும் தற்கொலை. போலீஸில் லோவர் ரேங்க் ஆஃப் போலீஸ், ஹையர் அஃபிஷியல் ஆஃப் போலீஸ், ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் லேக் ஆனது தான் சிவகாசி ஜெயலட்சுமி தான். வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவிய வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் ஐயா அவர்களோட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அனல் பருக்கும் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தீங்க. சிவகாசி ஜெயலட்சுமி விஷயத்தை பற்றி ஏன் இவ்வளோ தீவிரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம்? அதாவது உலகத்தில் வந்து இந்த சிவாஜி கணேசன் படத்தில் கூட சொல்லுவாங்க, அது காஞ்சி போன ஆறெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே வத்து போயிட்டா எங்கள் மாமா போகிறதுன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும். அதுமாரி நமக்கெல்லாம் பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போய் நிற்போம். அந்த போலீஸே பிரச்சனை ஆகிடுச்சுனா எங்கே போகிறது? அது விட்டு தான் அது ரொம்ப ஹாட்லைனாக நம்ம கையில் எடுப்போம். ரெண்டாவது, இப்போ அவங்க வெளியே வந்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்து எல்ஃபின் சிட்பண்டுக்கு எதிராக குரல்லாம் கொடுத்தாங்க. சிவகாசி ஜெயலட்சுமி பேர்லேயே இருக்குது, சிவகாசி தான் அவங்க சொந்த ஊர். வெரி ஃபேர் லேடி, அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இமேஜ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், உங்கள் கூகுளில் இருக்கும். ரொம்ப ஃபேர் லேடி. 2002 அவங்க ஸ்டார் பார்த்தேங்க. 2002 இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகிட்டு, இன்றைக்கும் அவங்க ஸ்டாராக தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, சிவகாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ மேரேஜ் வயசாகிட்டால் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. ஏன்னா விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு ட்ரையாங்கிளான மாவட்டம். நாடார் சமுதாயம் இருப்பாங்க, நாயுடு சமுதாயம் இருப்பாங்க, ரெட்டி சமுதாயம் இருப்பாங்க, தேவர் சமுதாயம் இருப்பாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருப்பாங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான மாவட்டம். அது தான் தொழில்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்குது, நம்ம ஐயா காமராசர் மாவட்டம் அது. அங்கே அந்த விருதுநகரில் எப்படின்னா, கல்யாண வயசு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஒரு திருவிழா வச்சு, அந்த திருவிழாவில் வந்து நீங்கள் சேர் போட்டு வாசலில் பேசிகிட்டு இருக்காது, நாலஞ்சு பொண்ணுங்களாக உட்காந்து இந்த மாதிரி. அப்போ ரோட்டில் திருவிழாவுக்கு வர்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீட்டில் சொல்லி அலைன்ஸ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது கிட்டத்தட்ட ஒரு பார்ட் ஆஃப் சுயமரம்னு வச்சுக்கலாமா, அப்படி கூட சரிதான். அப்படி தான் இந்த சிவகாசி ஜெயலட்சுமி கல்யாணம் ஆகுது. எங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த கேசவன்கிறவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்லா தான் குடும்பத்தில் கேசவன் வேலைக்கு போகிறாரு. ரெண்டு குழந்தைங்க பிறகுது, நல்ல இல்லத்தரசியாக இவங்க வாழ்ந்து இருக்கலாம், வாழ்ந்தாங்க. அது ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது. என்னடா இல்லத்தரசியாக இருந்தாங்கன்றா, காலையில் எழுந்து இவனுக்கு குழம்பு வச்சு சோறாக்கி போட்டு பிள்ளைங்களையெல்லாம் குளியாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது, இது போர் அடிச்சுட்டு அடுத்த கட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் நாடணும்னு அவங்க விரும்புகிறாங்க. மனித இயல்பு தானே. இப்போ என்ன செய்கிறாங்க, இனிமேல் உன்னோட ஜேர்னி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கொண்டு போய் அப்பா அம்மா வீட்டுல விட்டுட்டு அந்த வகையில ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த குன்றத்தூர்லாம், குன்றத்தூர் அபிராமியெல்லாம் அவள் குழந்தைய கொண்டாள், அது தவறு. இது என்னதான் ஒரு குற்றமே சாற்றப்பட்டவர் தான், அவங்க பக்கத்தில் நியாயமான நியாயங்களை நம்ம எடுத்து உரைக்கணும். அதுதான் சமச்சீரான ஒரு குற்ற ஆய்வாக இருக்கும். கொண்டு போய் அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்கிட்டையும் சொல்லிட்டாங்க, இவனை விஷம் வச்சு கொல்லாமல் நான் உன்ன விட்டு விளையிறேன்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க. விளையிட்டு பக்கத்தில் டெய்லி சாப்பிட போன ஹோட்டலில் புழக்கம் ஏற்பட்டு அங்கே போகிறாங்க. மல்டி டேலண்டட் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஹைபர் ஆக்டிவிட்டீஸாக இருப்பாங்க. சும்மா மண் முட்டையாக இருக்கவங்க மண் முட்டையாக தான் இருப்பாங்க. இப்போ மல்டி டேலண்டடு போய் அப்படி ரெண்டு டிஷ்ஷை சமைச்சோன்னே அந்த ஹோட்டல் ஓனர், ஆஹா சும்மா அருமை, ரொம்ப அருமையாக இருக்கேன் அப்படின்னு டிஷ்ஷை சொன்னாரா இந்த அம்மாவை சொன்னாரா அதுவும் தெரியல. சரி, வேலைக்கு சேர்த்துட்டாங்க. வேலைக்கு சேர்த்தோன்னே அங்கே உள்ள சமையல் மாஸ்டரோட மெர்ஜ் ஆகுறாங்க. அடுத்தடுத்து ட்ராவல், அது பேர் வந்து ப்ராசஸ், அவங்களோட மெர்ஜ் ஆகி ட்ராவல் ஆகிறாங்க. அவங்கள்ட்ட உள்ள சம்பளத்தை எல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டு அப்படியே ஓட்டுறது. அது அவங்களோட திறமை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்களுடைய பலவீனம் தானே, இல்லைன்னு திறமை எப்படி? ஆண் வீக்கா இருக்கா? ஆனால் வீக்கர் செக்ஸ் லேடிஸே சொல்றாங்க, பட் ஆண் தான் வீக்கா இருக்கா? சபலம் ஆண்கள்ட்ட தான் அதிகமா இருக்கு. வீழ்த்திட்டாங்கல்ல அவங்க எல்லாரையும், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இல்லை. அவன் வீழ்றான். அடுத்தது அதில் கேசியர் வீழ்றாங்க, வீழ்த்துறாங்க, அவனும் வீழ்றான். அடுத்தது ஹோட்டல் ஓனர், ஓனரே நான் தான் அந்த ஹோட்டலுக்கு, நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா வீழ்த்த அப்படின்னு சொல்லி தலைவர் இறங்கிட்டார் களத்தில். இறங்கி மூணு பேருக்குள்ள சண்டே ஆகி, ஆனால் மூணு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் ஓட்டியிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட கிளம்பி போயிடுறது. ஏன்னா சிவகாசி வீடு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் வேலை பார்த்தது. இப்படியே அவங்க ஜேர்னியாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹோட்டல் ஓனரோடையும் ஜேர்னியாக வராங்க. மூணு பேரும் மெரிச்சாக வரான். எனக்கு பணம் கொடுக்கணும் முதலாளிவன்,
அப்படி மெர்ஜா உள்ளதான் எனக்கும் தான் கொடுக்கணுங்கிறாங்க. பாகடா சேஷனுக்கு போகணுட்டு சேஷனில் போய் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. சேஷனில் அந்த வடிவேல் ஜோக்கில் சொல்ல மாதிரி போடுறதான் போறீங்க, ஏட்டை ஒரு சீட்டை எழுதி போடுக்கடான்னு சொல்லுவாங்க. டேய் என் பேரை ஏன்டா எழுதி போடணும் பாரு, போடுங்க ஏட்டை உங்கள் பேருன்னு சொல்கிற மாதிரி ஏட்டையா பேரும் அதை லிஸ்ட் ஆகிட்டாரு. ஏட்டையா யாருன்னு பார்த்தாரு, சரி இந்த மூணு பேர்லேயும் வரட்டிட்டா நம்ம இவங்களை குத்தகைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் அவர் வரட்டிவிட்டு ஓடுங்கடான்னு செவிலே வச்சு ஓடுங்கடான்னா, ஒருத்தர் மேஸ்திரி சமையல் மாஸ்டர் ஒருத்தர் கேசியரு ஒருத்தர் ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணி முடியும் ஒரு போலீஸ் எதிர்த்து அவ்வளோ அதிகாரத்தில் உள்ள போலீஸை விழுத்துறாள் பாருங்க, அதுவே பெரிய வேடிக்கையான விஷயம்தான். ஏட்டையா வரட்டணும்னு இவங்க முடிவு ஓட்டாங்க. அடுத்தது ஏட்டையாவோட ஒரு வீடெல்லாம் எடுத்து வச்சு எல்லாருமே ஜெயலட்சுமி வந்து முழுவதுமாக வச்சுக்க தான் ஆசைப்பட்டான். எவனுமே வந்து விடந்தாங்கள் பறவை மாரி உட்காந்து கிளம்ப ஆசைப்படலை, முழுசாக இவங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வீடெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இவன் போலீஸ்கார போட்டாட்டி மாரி கெத்தா மோட்டர் பைக்கில் வர வைக்க எடுக்க அப்படி இருந்தோன்னே யாரும் இவங்கள்ட்ட டிஸ்டர்பன்ஸ் வரல. அப்புறம் நான் பார்த்தா ஏட்டையாவை பார்த்தா ஏட்டையாவுக்கு மேலே யாருனாருக்குன்னு பார்த்தா ஒரு எஸ்ஐ ஒருத்தர், அவர் பேர் இம்மானுவல். அவர் என்ன செய்கிறாரு, ஏட்டையா அவருக்கு செல்ட் அடிச்சோன்னே, ஓ நீ அவனுக்கு செல்ட் அடிக்கிறவனா, சரி தூக்கு அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐயோட ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெயின் டைம் இந்த எம்எல்எம்னு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பக்கா ஃபோர்ஜரி, பக்கா சீட்டிங். இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்துறாங்க அதை வச்சு. இந்த பஞ்சாயத்து எம்எல்எம் சில புகார் போனுச்சு இல்லையா, அதை விசாரிக்க வந்தவர் தான் ராஜசேகர், டிஎஸ்பி. இந்த எட்டு இந்த எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் செலக்ட் அடிச்ச வேறுனா டிஎஸ்பி ராஜசேகர். அப்போ முடிவெடுக்கிறாங்க இவன் தான் பவர்ஃபுல், இந்த ரெண்டு பேரை கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோட மெரிச்சு ஆகிடுறாங்க. டிஎஸ்பியோட மெரிச்சாங்க, டிஎஸ்பி உடனே லைக் ஆகிட்டாட்டார். உடனே அவர் தன்னோட ஜீப்பை இந்த அம்மாவுக்கு கொடுக்கறது, ஜீப்லேயே வளம் வர்றது, ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட போய் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த அம்மாவை பாருங்க இவ்வளோ ஸ்க்ரூட்டாக இருக்குங்க மைண்டு, சேஃப் கார்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவரோட யூனிஃபார்ம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் பல ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. பல இடங்களில் இவங்களே டிஎஸ்பியாகவே ஆக்ட் பண்ணாங்க. ஜீப்பில் போய் இறங்கி நகை எடுக்கிறது, அது வாங்குறது, இதை வாங்குறது, டிஎஸ்பி யூனிஃபார்ம்லாம் இருக்கு, எப்படி உங்கள்கிட்ட கேட்க முடியும். பல இடங்களில் டிஎஸ்பி மனைவியாக இவங்களை காமிச்சிக்கிட்டாங்க, ஐயாவோட மனைவி, ஐயாவோட ஆள் அந்தளவுக்கு எத்தா இருக்குமா பார்க்குறது, சொல்ல தோரணையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆள் அந்தளவுக்கு தோரணையாக இருக்கும். பல இடங்களில் டிஎஸ்பியோட மனைவியாக ஆக்ட் பண்ணாங்க. எம்எல்எம்லாம் தூக்கி எறிஞ்சாங்க, இது என்னடா நீ சேரு நீ சேரு நீ சேரு நீ சேருன்னு கெஞ்சிரதா இருக்குது. நேரடியாக விலைக்கே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறது, ஒரு பெரிய நகை கடைக்கு போகிறது, நெக்லஸ் எடுக்கிறது, டைமண்ட் எடுக்கிறது, அப்படி பார்வைதான் கடைக்கன் பார்வை தான். டிஎஸ்பி வச்சே ஐயாட்ட வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. இதில் ரெண்டு மூணு நகைக்கடைக்காரனு இந்த அம்மாவோட அஃபேரில் இருக்கான். ஆமாம், அவ்வளோ நகைக்கடை இழந்துதான் இருந்தான் திருச்சியில், மலைக்கோட்டையில் ஃபோர்ட் ஃபோர்ட் ஸ்டேஷன் இருக்குல்ல மலைக்கோட்டை, போயிருக்கலாம் திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்கில் இருக்கும். அவர் எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அச்சிட்டாக்கு மாரி கூடவே போயிடுது, கூடவே போய் அப்படியே ட்ராவல் ஆகுது. ஃபுல்லாக இவரோட இருந்து 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 நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக்கிடுச்சு. என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் இவனால் நம்மளை என்ன பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிட்டு, போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா, நம்மளை கைது பண்ணலாமா, எதுவும் வழக்கு போடலாம், அது நீ பியூராக இருந்தாக்க நான் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துன்னு வச்சுக்க, ஜெயலட்சுமி உட்காந்து கொடுத்துச்சுருங்க, இவன் இந்த ராத்திரிக்கு வந்தான், இவன் இந்த ராத்திரிக்கு வந்தான், இவன் இந்த ராத்திரிக்கு வந்தான்னு பதில் சொல்ல முடியாது. விட்டு ஒன்றுமே பண்ண முடியல, நகையெல்லாம் எடுத்துட்டு நகைக்கடைக்காரன்னு சிக்கிட்டான். ஏன் நகைக்கடை வச்சுருக்கவங்க வந்து போலீஸ் எதிர்த்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஏன்னா நகை திருடு போகுது இல்லை, அப்போ ரெக்கவரி கொடுக்குறதுக்கு வந்து அக்யூஸ் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அக்யூஸ் அழைச்சிட்டு போகல, சரி ஏதாச்சும் ஒரு நகைக்கடை காட்டுறா நாங்கள் வாங்கிக்கிறோன்றவாங்க. அவன் பார்த்து ஏதாவது ஒரு கடையை காமிச்சிடுவான், இந்த கடையில் அடவை வச்சேன்னு, அது கடையில் போய் நீ தான் அடை வாங்கியிருக்க, உன்னை ஜெயிலுக்கு போறியா நகையை தெரியாதுனா அவன் நகையை எடுத்து கொடுத்துருவான். ஆனால் இப்போலாம் ஆதார் கார்டெல்லாம் வாங்கி பயங்கரமாக அப்டேட் பண்ணுறாங்க, சாதாரணப்பட்ட நகை கடைக்கு ரெக்கவரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரின்ட்டு அவன் ரெக்கவரிக்கு பயந்து உடனே வந்து மெதுவாக டிஎஸ்பிகிட்ட சொல்கிறான், ஐயா அம்மா வந்து நகை எடுத்தாங்க, பேரண்ட்ஸ் இருக்குது இப்போ தெரியலாம் பிறந்தது, ஆஹா சரி கேட்டு சொல்கிறேன்ட்டு நேராக இருந்தால் தான் பொண்டாட்டி கண்டு குத்த குத்துறான், ஓம குத்தா எங்கடி நகை எடுத்தேன் எங்கடின்னு, நான் எங்கேயா போய் எடுத்தேன் என்ன வந்துக்கிறேன்னா, அப்போ தான் ஆஹா ஜெயலட்சுமி விளாண்டு விட்டாருங்கிறது அப்போ தான் உணர்றார் ராசே. உடனே ஜெயலட்சுமி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு, சரி எடுத்ததை எடுத்துட்டேன், ஏன் கூட இருந்துரு பாமண்டாக இருந்துரு, நான் உன்னை எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாரு. இது அதுக்கெல்லாம் விருப்பமே இல்லை, இந்த இந்த டைப் பண்ணாங்க இல்லையா அப்போ ஜெயலட்சுமி எஸ்கேப். அன்றைய காலகட்டத்திலே இந்த வெல்ஃபின் சிட்மெண்ட் கம்பெனியில் வந்து 3.5 கோடி ரூபா போட்டிருந்தாங்கம்மா, 2002 தான் பார்த்தேங்களே இன்றைக்கி 22 வருஷம் ஆகிட்டா, 2002 3 கோடி ரூபா, 3 கோடியே 75 லட்சம் ரூபா, 3.25 கோடி, பெரும் பணம் தான் அது, சாதாரண பணம் இல்லை. இன்றைக்குமே
இன்றைக்குமே 3 கோடியெலாம் பெருமணம் தானே அதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் டிஎஸ்பி நினைஞ்சார் கிட்னாப் பண்ணிடுறாரு ஜெயலட்சுமி, மாட்டவே இல்லைன்னு ஒன்று காதலும் காமமும் சேர்ந்துட்டு அவருக்கு பயங்கரமாக இந்த அம்மாவை கிட்னாப் பண்ணிடுறாரு. ஒரு டீம் வச்சு எல்லாமே போலீஸ் டீம் தான் கிட்னாப் பண்ணி ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஜெயலட்சுமி பிஃபோராகவே அவங்க அப்பாட்ட சில தகவல் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு, நான் காணா போனால் வந்தால் இவங்க தான் காரணம் இந்த டீமை சொல்லி. அவங்க அப்பா என்ன செய்யறது உயர் நீதிமன்றத்தில் எச்சரிக்கை போடுறாரு. அப்போ அவங்க அப்பாவும் இதுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்காங்க? நாட் எக்ஸாக்ட்லி, அப்படி சொல்லக்கூடாது. உடந்தையில் யார் தான் இப்போ தப்பே பண்ணாலும் நம்ம அப்பா அம்மா இல்லம்மா, ஒரு பாதுகாப்புக்கு யார்கிட்டயும் சொல்லணும்ல. இந்த சதுரங்க வேட்டை மாரி தாம்மா தப்பு பண்ணிக்கிட்டே போவோம், ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு தப்பிக்கிறதுக்குன்னு வழி இல்லாமல் போவோம். சதுரங்க வேட்டை படத்தில் கூட நல்லா எடுத்துருக்காங்க, சில்லு கூட இங்கே இருந்துச்சு. அவங்க அப்பா எச்சிபி போகிறார், எச்சிபினா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போடணும். தமிழில் ஆட்கோணர் விக்கும் நீதி பெறாரு, ஒருத்தவங்களை காணும் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா அது போடுறது. ரத்த சொந்தத்தில் உள்ளவங்க போடலாம், ஃப்ரெண்டும் போடலாம். 48 hours போலீஸ் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எங்கே இருந்தாலும், அது நிறையா வழக்குகள் பார்த்துருப்பீங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஜெயலட்சுமி கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜெயலட்சுமி டிஎஸ்பி தான் கடத்தினாருன்னு சொல்லிடுது. இவன் ஏன்டா கடத்தினா உன்னை போய் அப்படின்னு ஆரம்பித்தப்போ அப்படியே ரிவர்ஸில் போகுது வழக்கு, அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிட்டு திரும்ப உள்ள இந்த வழக்கு விசாரணைக்குள்ளே இந்த இமானுவல்னு சொன்ன மத்திய ஃபஸ்ட்டு ஒரு இசை வச்சுருந்தார் இல்லைங்களா, அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைடு என்பதை விட மர்மமான முறையில் இறந்து விட்டார், ரெக்கார்டு வைஸ் சூசைடுன்னு இருக்கு. டிஎஸ்பியோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களும் தற்கொலை, ரெக்கார்டு வைஸ் தற்கொலை. என்ன காரணம், என்ன காரணமாக இருக்கலாம், ரெண்டு ஆங்கிளில் பேசலாம். ஒன்று இவங்களே ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. யாரையும் நம்ப முடியாது, காவல்துறை நம்ப முடியாது, ஜெயலட்சுமி நம்ப முடியாது. அப்படின்னு பார்த்தா அவருக்கு அவங்க கூட பழகின எல்லாருமே அது மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, இவங்க ரெண்டு பேர் மட்டும் மெயினாக இது மாதிரி சூசைட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இல்லைம்மா, டிஎஸ்பி மனைவியே பெரிய டார்ச்சர் கொடுத்துருக்கலாம், என்னோட தான் நீ வாழணும், அங்கெல்லாம் போனீங்கன்னா உன்னை மாட்டி விட்ருன்னு ஏதாவது அவங்க கிளம்பியிருக்கலாம். இமானுவல் வந்து வழக்கில் முக்கிய துருப்பிச்சிட்டா இருந்தது, அவர் தான் ஆரம்பம் பிகினிங், அவர் தான். ஸோ இவங்களுக்கான டிரான்சாக்ஷனை வந்து ஏதாவது அவங்க பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம், நமக்கு தெரியல. அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் தான் இதெல்லாம் சொல்கிறோம், இல்யூஷன் தான். அது ஃபுல்ஃபில் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கிற ரெக்கார்டு இது தான், இறந்துடுறாங்க. அப்புறம் ஜெயலட்சுமி என்ன செய்கிறாங்க, இந்த எல்ஃபீல்டில் காசு போட்டாங்களா, காசு போட்டது. இப்போ இந்த தண்டனை ஆணுச்சு இல்லையா, அந்த வழக்கு வந்து டிஎஸ்பியோட மனைவி தற்கொலை வழக்கு தான் தண்டனை ஆனாங்க. டிஎஸ்பியும் தண்டனை ஆட்டாங்க, இவங்களும் தண்டனை ஆட்டாங்க. என்ன வழக்கு, வழக்கில் தண்டனை, தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் இவங்க ரெண்டு பேருமே ஜெயில் எடுக்கிறாங்க, யார், ஜெயலட்சுமியும் ராஜசேகரும். இப்போ அது பின்னையில் வந்து தான் இந்த எல்ஃபீனுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா, அதாவது என் பணத்தை வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எல்ஃபீன் முன்னாடி. இதில் என்ன பியூட்டினா, சிவகாசி ஜெயலட்சுமி வந்து ஏமாற்றியது ஒரு காமன் மேனை, ஒரு சிவிலியன்னா சிவிஷுவல் சிவிலியன் எல்லா இடத்துலையும் ஏமாறுறது இயற்கை தானே, அவங்களுக்கு அந்த கிரிமினல் மைண்ட் எல்லாம் தெரியாது. பட் ஒரு போலீஸில் லோவர் ரேங்க் ஆஃப் போலீஸ், ஹையர் அஃபிஷியலா போலீஸ் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் லேக் ஆனதுன்னா சிவகாசி ஜெயலட்சுமிட்டு தான், அது அந்த ஆளுமையில் அவங்க எல்லாருமே ஏமாத்திருக்காங்க. ஈவன் அவங்க கூட ஒரு நல்ல வாழ்வியலை வாழ்ந்துருக்கலாம் சொசைட்டியில், நான் சொல்கிறது அதுதான், எல்லாமும் ஈஸி மணி அப்படின்றது, ஈஸி ரீச் ஆஃப் டெத், ஈஸி ரீச் ஆஃப் எல்லாமே சீக்கிரம் போயிடும் அந்த இடத்துக்கு. ஸ்லோ அண்ட் வெல் அண்ட் குரூத் வந்து பக்காவாக இருக்கும். திட்டுன்னு செங்கல் வச்சு கட்டணும்னா கட்டணம் விழுந்துடும் தானே, அந்த சிமெண்ட் காஞ்சி 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 எடுத்து எடுத்து வச்சு இந்த பில்டிங் கட்டுறதுன்னா ஒரு ஒரு வருஷம் கட்டினா தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை ஜெயலட்சுமி செய்யலை, அவங்க நினச்சிருந்தா படிச்சிருந்தா அவங்க திறமையை வித்தியை பயன்படுத்தியிருந்தா நல்ல பொசிஷனில் லைஃப்பை க்ரோத் பண்ணியிருந்துருக்க முடியும். ஆனால் இது எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட பணம் இருக்கும், எப்படின்னா அவங்க பொண்ணு பிள்ளைங்களாம் யாருமே தெரியல, எங்கே செட்டில் பண்ணிட்டாங்க, அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இவங்கள போய் அம்மானு சொல்ல மாட்டாங்கல்ல, என்ன தான் நம்ம ஒரு இல்லீகலான ஒரு ஆளாக இருந்தாலும் பொது வழியில் நம்மளை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் ரவுடின்னு சொல்கிறோம், பயப்படுறோம், அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறோம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணனுக்கு தெரியும் அந்த ரவுடியை, அண்ணா ரொம்ப நெருக்கம் எனக்குன்னு சொல்கிறோம். ரவுடிக்கு நம்ம அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்துருவோமா, மாட்டோம்ல. அப்போ அந்த சொசைட்டி ரெகக்னைஸுங்கிறது கிடையாது தானே, அதனால என்ன தான் இல்லீகலாக பணம் சம்பாதிச்சாலும் சமூக அங்கீகாரம் என்பது கிடைக்காதுங்கிறது தான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சார்.